வணக்கம் வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த டிடிஹெச் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அதை மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிடுங்க நான் டாடா ஸ்கை யூஸ் பண்ணுறேன் அதனால் டாடா ஸ்கையோட மொபைல் ஆப்பை நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு அதோட ஒன்றும் இல்லை மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் மட்டும்தான் கேட்கும் அந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆப் வந்து ஓப்பன் ஆயிரும் இதில் நீங்கள் கரண்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா சேனல்ஸுமே வந்துட்டு ஒன் பை ஒன்னாக வியூ ஆகும் அதில் எந்த நாள் வரைக்கும் அப்படிங்கிறது கூட இருக்கும் இதில் நான் என்ன பண்ணுறேன் மேலே உள்ளதை நான் கிளிக் பண்ணிவிட்டு இதில் இப்போ எத்தனை நாள் என்னோடய பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத கூட நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம் என்னோட சேனல்ஸை நான் மேனேஜ் பண்ணுறதுக்கு கீழே செகண்டு மேனேஜ் ப்ரொஃபைல்ஸ் ஆர் மை டாடா ஸ்கை அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அந்த மை டாடா ஸ்கையை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ரீசார்ஜ் பண்ணணுமா மேனேஜ் பண்ணணுமான்னு கேட்கும் இதில் மேனேஜ் பேக்ஸ் அப்படின்னு இருக்குல்ல அந்த மேனேஜ் பேக்ஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள் இதில் உங்களோட அக்கௌண்ட்டு அதர் கனெக்ஷன்ஸு எல்லாமே இதில் வந்து வியூ ஆகும் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதில் பேக்கேஜஸ்ன்னு இருக்குது அடிஷ்னல் பேக்கேஜ் வேணும் அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு பேக்கேஜ் ஸ்போர்ட்ஸு இல்லை அப்படின்னா நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மேலே உள்ள இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மாடிஃபை தான் பண்ண போகிறோம் ஸோ கோ டு மாடிஃபை பேக்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அந்த கோ டு மாடிஃபை பேக்ஸ் அப்படின்னு க்ளிக் பண்ணோன்னா உங்களோட பேலன்ஸையும் வியூ பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதில் நீங்கள் வியூன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பேலன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே வியூ ஆகும் யுவர் பேக் ஆர் சப்ஸ்கிரிப்டட் பேக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணும்போது உங்களோட பேலன்ஸ் டீட்டெயில்ஸ் கரண்ட்லி சப்ஸ்கிரிப்டு பேக்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வியூ ஆகும் ஃபஸ்ட்டு வியூ ஆகுறது எல்லாமே வந்து ஃப்ரீ சேனல்ஸு ஃப்ரீ சேனல்ஸ் நீங்கள் என்னென்னலாம் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃப்ரீ சேனல்ஸோட லிஸ்ட் எல்லாமே வியூ ஆகும் இது எப்படி சூஸ் பண்ணுறது எப்படி இதை ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு நம்மளோட சேனலில் இன்னொரு ஒரு வீடியோ இருக்குது டிடிஹெச் பற்றி அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இதோட இப்போது வந்து எவ்வளோ சேனல்ஸ் பே சேனல்ஸ்லாம் நான் இத்தனை சேனல்ஸ் வந்து என்னோட லிஸ்ட்டில் நான் கொடுத்துருக்கேன் எவ்ரி மந்த் வந்து எனக்கு இந்த காஸ்ட் வந்து அதில் ஆட் ஆகும் இதில் ஏதாவது நீங்கள் பார்க்காத சேனல் இருந்துச்சுன்னா இதே ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி நீங்கள் அதை டெலிட் பண்ணிக்கலாம் நெட்ஒர்க் காஸ்ட்டு ஜீரோ டூ ஹண்ட்ரட் சேனல் நூற்றி எண்பத்தி மூணு அப்படிங்கிறது அது ஸ்டாண்டர்ட் அதை மாற்ற முடியாது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாள் இல்லை ஒரு அஞ்சு நாள் நான் வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னா இந்த பே சேனல்ஸில் உள்ள எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் அதோ அதுக்கு கன்சம்ப்ஷன் பண்ணுற காசு எல்லாத்தையுமே வந்து ரிடியூஸ் பண்ணி பார்க்க போகிறேன் ஸோ ரிடியூஸ் பண்ணிவிட்டேன் அப்படின்னா ஒரு ஒரு சேனலுக்கு பர் டே வந்து செவன்ட்டி த்ரீ பைசை அப்படின்னு எடுத்துகிட்டிங்கனாலும் இப்போ நான் ரொம்ப கம்மியாக தான் இது பண்ணியிருக்கேன் நானூறுரூபா ஐநூறுரூபா மந்த்லி பே பண்ணுறவங்களும் இருக்காங்க ஸோ அப்போது அதோட டென் சேனல்ஸ் ஃபிஃப்டி சேனல்ஸ் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா ஐம்பது ரூபாய்லேருந்து அறுபது ரூபா வரைக்கும் அஞ்சு நாளைக்குன்னா முந்நூறு ரூபாய்ட்டு நீங்கள் அதை வந்து சேவ் பண்ண முடியும் ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கீங்க அப்படின்னா மாடிஃபை சேனல்ஸ் போயிட்டு ஸோ அந்த கரண்ட்டு பேக்ஸ் அப்படின்னு இருக்குங்க இல்லையா ஷோ மோர் அப்படின்னு கொடுங்க ஷோ மோர்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் பேக்ஸ் எல்லாமே வரும் இதில் நீங்கள் அந்த ஃப்ரீ சேனல்ஸை விட்டுட்டு மற்ற எல்லா சேனல்ஸையுமே டீசெலெக்ட் அதாவது அந்த டிக்மார்க்கை எடுத்து விட்டுருங்க ஸோ டிக்மார்க்கை எடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ இதில் இருபத்தி ரெண்டு ரூபாய் இருபத்தி ரெண்டு ரூபாய் பத்து பத்துன்னு சொல்லி கொடுத்துருக்க எல்லா பேமெண்ட்டுக்குள்ள சேனல்ஸ் எல்லாமே அந்த அஞ்சு நாளைக்கு உங்களுக்கு எடுக்காது அந்த அஞ்சு நாள் வந்து நீங்கள் ஊரில் இல்லை ஊரில் இல்லை எத்தனை நாள் இல்லையோ அத்தனை நாளைக்கு வந்து நீங்கள் இந்த சேனல்ஸ் எல்லாத்தையுமே வந்து டீசெலக்ட் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணிவிட்டு செலக்ட் ப்ரொசீஜர்னு கீழே இருக்குது ப்ரொசீஜர்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த சேனல்ஸ் எல்லாமே உடனே வந்து கட் ஆயிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இந்த சேனல்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அன்னையில் இருந்து தான் உங்களுக்கு காசு போகும் நான் என்னென்ன சேனல் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே பார்க்கணுன்னா இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும் போதே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டு மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அகைன் நீங்கள் வந்ததுக்கப்புறமா அந்தந்த சேனலை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ நான் ஃப்ரீ சேனல்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நான் ஊருக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் எனக்கு அந்த ஃப்ரீ சேனல் ஆக்டிவேஷன் மட்டும்தான் என்னோடய டாடா ஸ்கைல இருக்கும் பே சேனலுக்குள்ள காசு எதுவுமே போகாது ஸோ இது வந்து ஒவ்வொரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அடையில நான் ரெண்டு நாள் போகிறேன் அப்படின்னா அதையும் நீங்கள் மாற்றிக்கலாம் இப்போ மறுபடியும் நான் செஞ்சு காட்டுறேன் மை பேக்ஸு மை பேக்கில் கோ டூ மாடிஃபை பேக்கு ஸோ அந்த கோ டூ மாடிஃபை பேக்கில் மாடிஃபை பேக் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ கிளிக் பண்ணிட்டு ஏதோ ஒரே ஒரு சேனல் மட்டும் நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க ஷோ மோரில் போயிட்டு ஏதாவது ஒரு சேனல் இப்போது இந்த ஜே மூவிஸ் அப்படின்னு இருக்கிற சேனல் வந்து நான் யூ நான் வந்து யூஸ் பண்ணலை இல்லை இப்போ வந்து உங்களுக்கு நான் ப்ரொசீட் பண்ணுறக்கிறக்காண்டி ஒரு சேனல் மட்டும் நான் டீசெலக்ட் பண்ணியிருக்கேன் டீ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் செலக்ட் அண்டு ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இது இது மற்ற சேனல்ஸ் எல்லாமே எனக்கு கனெக்ட் ஆகிருக்கு இப்போ இந்த ஜே மூவிஸ் மட்டும் எனக்கு கேன்சல் ஆகும் ஸோ அதோட காஸ்ட்டு இல்லை இதில் இருந்தும் நீங்கள் அந்த சே நெக்ஸ்ட்டு பேஜ் போனதுக்கப்புறம் கூட நீங்கள் இன்னும் வேறு ஏதாவது சேனல் கேன்சல் பண்ணால் இதில் உள்ள அந்த இன்ட்டு மார்க்கை ப்ரெஸ் பண்ணி கூட நீங்கள் கேன்சல் பண்ணலாம் அதுக்கான காஸ்ட் அமௌண்ட் எல்லாமே மேலே வியூ ஆகுங்க இதில் பே சேனலில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது நெட்வொர்க் ஃபீ எவ்வளோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோனு இருக்குது இதில் கன்ஃபார்ம் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் நான் ஜேமே ஊசியை வந்து கேன்சல் பண்ணியிருக்கேன் ஸோ அது எனக்கு ட்ராப்டு சேனல் பேக்கில் காட்டுது இப்போ நான் கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா அடுத்த நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அது இது எடுக்காது இதுக்கான ஆர்டர் ஸ்டேட்டஸ் வந்துட்டு எனக்கு அந்த சிக்ஸ் செகண்ட் ஃபைவ் செகண்ட்ஸில் வந்து வியூ ஆகும் இதுக்கு ஒரு ரெக்வஸ்ட் ஐடி மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ இது நீங்கள் இந்த ஒரு டென் செகண்டுக்கு அப்புறமா உங்களோட பேக்கோ அதாவது உங்களோட டிவியில் அந்த சேனலை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுக்காது ஸோ நீங்கள் ஊருக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் இதோட காசு எல்லாமே மிச்சம் இது போல் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்